அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன், திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒஞ்சிமலப்பு புறமுறாட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பில் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, சமூக வலைதளங்களில் உள்ளாட்சி உங்களாட்சி அதாவது கிராமங்களை இன்னும் வளர்ச்சி அடைய தன்னாட்சி என்ற அமைப்பு வந்து பல்வேறு பணிகளை முன்னெடுப்பெடுத்து தற்போது அக்டோபர் 2 கிராம சபை நடத்துவதற்கான முன்னெடுப்புகளை எடுத்திருக்காங்க. அதுக்கு என்ன மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க, நாளையிலேருந்து என்ன பிளான் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, அவங்களுடைய செய்தி வெளியீடு என்னங்கிறத அந்த காணொலியில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன என்ற கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கும். எக்ஸாம்பிள், ஆர்டிஐ சம்மந்தமாக தனி காணொலிகள், முதலமைச்சர் முதலில் கைத்திட்ட திட்டங்கள், குடும்ப அட்டை சம்மந்தமாக, ஆன்லைன் கவர்மெண்ட் வெப்சைட் சம்மந்தமாக, கிராம சபை ஆலோசனைகள், COVID-19 அரசு திட்டங்கள், GPDP, உள்ளாட்சி, கிராம சபை, இப்படி தனித்தனி தொகுப்பில் பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்குமா பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். கிராமங்களை இன்னும் வளர்ச்சி அடைய அரசு சட்டம் என்ன, கிராமங்கள் சார்ந்த சட்டங்கள் இருக்குது, அதை விழிப்புணர்வு நம்முடைய சேனலில் நம்ம நிறைய கொடுத்துட்டு வரோம். அதே போல் நம்மளைப் போல தன்னாட்சி என்ற அமைப்பும் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வராங்க. தற்போது அக்டோபர் 2 கிராம சபை கூட்டம் வந்து தேர்தல் நடைபெறாத மற்ற மாவட்டங்களில் நடைபெற வைக்கிறதுக்கு ஒரு சில முன்னெடுப்புகள் எடுத்திருக்காங்க. அதுதான் அந்த காணொலியில் நம்ம காண இருக்கிறோம். என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கிராமங்களை தேர்வு செய்து ஒரு 7-8 மாவட்டங்களில் அந்த கிராமத்தில் போய் அங்கே இருக்கிற தலைவர்கள் இளைஞர்களிடம் பேசி அக்டோபர் 2 அந்த அதிகாரம் யாருக்கு இருக்குது, நம்ம அதை நடத்தலாமா நடத்தக்கூடாதா, அதை தெளிவுபடுத்தி தமிழகத்தில் கிராம வளர்ச்சி கிராம சபையை இன்னும் மக்களிடம் தெளிவான விளக்கத்தை கொடுக்கறதுக்காக ஒரு பயணம் மேற்கொள்ள இருக்கிறாங்க. அது எங்கெங்கே இந்த டேட்டில் போகிறாங்க, செய்தி வெளியீடு ஃபஸ்ட்டு என்ன வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்துட்டு அந்த கிராஃபில் எந்த மேப்லேருந்து எந்த ஊருக்கு எங்கெங்கே போகிறாங்கங்கிறத பார்க்க இருக்கிறோம். ஃபஸ்ட்டு அந்த அவங்க கொடுத்துருக்க செய்தி வெளியீடை பார்த்துருவோம். ஏன் நீங்கள் இந்த பதிவு பதிவுகள்னு சொல்லி நினைக்கலாம். நம்முடைய சேனலோட நோக்கம் வந்து 3 கோணங்களில் இருக்கும். ஒன்று கிராம சபை, இன்னொன்று ஆர்டிஏ, இன்னொன்று கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் பற்றிய தகவல்களை மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்து அதை பயன்படுத்தி வைப்பது. கிராம சபை அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இந்த சேனல் தொடங்கணும். ஸோ நம்மளைப் போல் இன்னொரு அமைப்பு இல்லைன்னா நம்ம நெருங்கிய நண்பர்கள் அதுக்கான மூவ் பண்ணும்போது நம்ம அவங்களுக்கு கை கொடுத்து சப்போர்ட் பண்ணணும். ஸோ என்னுடைய இந்த சேனலில் இருக்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் அந்த பகுதியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கை கொடுத்து அவங்களுடைய நம்முடைய கிராம சபை அந்த ஏம் வெற்றி பெற ஹெல்ப் பண்ணுங்கள். பல சம அக்கறை கொண்ட இளைஞர்கள் மற்றும் மகளிரின் பங்களிப்பால் கிராம சபைகளின் முக்கியத்துவம் தற்போது பரவலாக அறியப்பட்டிருக்கிறது. மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் கடந்த ஜனவரி 26, 2020 குடியரசு தினத்தன்று நடந்த கிராம சபைக்கு பிறகு சுமார் 19 மாதங்களுக்கு மேலாகியும் இன்னும் கிராம சபை கூட்டங்கள் நடைபெறவில்லை. ஓரிரு இடங்களல்ல, தமிழகம் முழுமைக்கும் உள்ள 15,525 ஊராட்சிகளிலும் நடத்தப்படாமல் இருக்கின்றன. May 1, 2020, August 15, 2020, October 2, 2020, January 26, 2021, May 2021, August 2021 என இதுவரை 6 கிராம சபைகள் கூட்டப்படாமல் ரத்து செய்யப்பட்டுள்ளன. ஊரடங்கு காலங்களை தவிர்த்து இயல்பு நிலை திரும்பிய போதும் டாஸ்மாக் மதுக்கடைகளும் பொது போக்குவரத்தும் பிற விஷயங்களும் செயல்பாட்டுக்கு வந்த பிறகும் ஏனோ கிராம சபை கூட்டங்கள் மட்டும் நடத்தப்படாமல் இருந்து வருகிறது. இதிலுடைய இது இவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க. என்னுடைய இதில் பர்சனல் கருத்து என்னென்னா, இன்றைக்கி கல்யாணங்கள் இன்றைக்கி நேற்று இந்த 3 நாளில் எவ்வளோ கல்யாணங்கள் எங்கெங்கேருந்தோ யார் யாரோ எந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்தோ எங்கெல்லாமோ கூடியிருக்காங்க, அதில் பரவறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்காங்க. ஆனால் கிராம சபைங்கிறது அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அவங்க கிராம வளர்ச்சிக்காக திட்டமிட்டு நடத்தக்கூடிய ஒரு நிகழ்வு, அதை அவங்க கவர்மெண்ட் வந்து கொடுக்காது. உண்மையிலே எனக்கு மிக வருத்தம். கண்டிப்பாக அந்த அக்டோபர் 2 தேர்தல் நடைபெறாத எல்லா மாவட்டங்களையும் நடத்துறதுக்கு கவர்மெண்ட் அனுமதி கொடுக்கணுங்கிறது மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டளை மூலமாக தமிழக அரசுக்கு இந்த காணொலி மூலமாக எங்களுடைய வேண்டுகோளை வைக்கிறோம். 2 கிராம சபை கூட்டங்களுக்கு இடையே 6 மாதங்களுக்கு மேல் இடைவெளி இருக்கக்கூடாது என்கிறது தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 பிரிவு 3(2) மற்றும் 3(2)(a). மேலும் தொடர்ந்து கிராம சபைகள் கூட்டப்படாமல் இருப்பது உள்ளூர் வளர்ச்சிக்கு பல தடைகளை ஏற்படுத்தி உள்ளது என்பது மட்டுமில்லாமல் நம்பிக்கையோடு அந்த சபைகளை நடத்தி வந்த கிராம மக்களை நம்பிக்கை இழக்க செய்கிறது. நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் கூடி விவாதிக்கும் போது எங்களுக்கான ஒரு சபையை ஏன் முடக்க வேண்டும் என்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள் மக்கள். இங்கே சட்டமன்றம் கூடி கிளியராக மாஸ்க் போட்டு பண்ணுறாங்க. அதேபோல் கிராம மக்களையும் சமூக இடைவெளியோடு உட்கார வைத்து கிராம சபையை வந்து நடத்தலாம் என்பது
மக்களுடைய கேள்வி. அதிகாரம் யாருக்கு இருக்கு? தமிழ்நாடு ஊராட்சிகள் சட்டம் 1994 படி கிராம சபை கூட்டங்களை கூட்டுவதற்கான அதிகாரம் சம்பந்தப்பட்ட ஊராட்சி தலைவருக்கு உள்ளது. வருடத்தில் 4 நாட்கள் கிராம சபை கூட்டங்கள் கூட்ட அறிவித்துகிறது அரசு. இந்த 4 நாட்களையும் தாண்டிய உள்ளூர் தேவைகளுக்காக கூட்டம் கூட்ட வேண்டிய தேவை ஏற்பட்டால் ஊராட்சி தலைவர் நிச்சயமாக ஒரு கிராம சபை கூட்ட முடியும். அக்டோபர் 2 கிராம சபை கூட்ட அரசு தடை விதிக்கும் விதிக்காது என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட்டத்திற்கான அறிவிப்பு என்பது சம்பந்தப்பட்ட ஊராட்சி மன்றத்திலிருந்து வெளிவர வேண்டும். சென்னையிலிருந்தல்ல, அரசு என்ன சொல்கிறது என்று ஊராட்சி தலைவர் உள்ளிட்ட பிரதிநிதிகளும் கிராம மக்களும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய அவசியமில்லை. கிராம சபை விதிகளை கடைபிடித்து சமூக இடைவெளி கடைபிடித்தல், முகக்கவசம் அணிதல், சானிடைசர் பயன்படுத்தல் உள்ளிட்ட பாதுகாப்பு வழிமுறைகளுடன் அந்தந்த ஊராட்சிகள் கிராம சபைக்கான அறிவிப்புகளை இப்போதே வழங்கலாம். கிராம சபை மீட்பு பயணம். இனியும் தமிழகத்தில் கிராம சபைகளுக்கு தடை இருக்கக்கூடாது. உரிய நேரத்தில் அவை தொடர்ந்து நடத்தப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் மக்களுக்கு குரலுக்கு வலு சேர்க்கும் விதமாகவும் கிராம சபை கூட்டத்திற்கு ஊராட்சிக்கு உள்ள அதிகாரத்தை தெரியப்படுத்தவும் மக்களை நோக்கி பயணிக்கிறோம். செப்டம்பர் 11 முதல் செப்டம்பர் 19 வரை நடைபெறும் இந்த பயணத்தின் போது கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள், கிராம மக்கள், ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் ஆகியோரை சந்திக்கிறது நம் குழு. கிராம சபைக்குள்ள தன்னாட்சி அதிகாரங்களை மக்களுக்கு விளக்குவதோடு மக்களின் கோரிக்கைகளை அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதுமே இப்பயணத்தின் நோக்கம். இப்பயணம் குறித்த செய்திகளை தங்கள் ஊடகத்தில் வெளியிட்டு மக்களின் குரலுக்கு வலு சேர்க்க வேண்டுகிறோம். தன்னாட்சியினுடைய பொதுச் செயலர் அனந்தகுமார் அண்ணா அவங்க வந்து இன்னைக்கு என்ற பேசியிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த செய்தியை நான் வெளியிடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் டைம் டிலே ஆகி நம்ம வெளியிடுறோம். காலையிலே வெளியிட வேண்டிய காணொலி. இதை பார்க்குற எல்லாருமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுடைய பிளான் என்னென்னா, ஒரு 9 மாவட்டங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு டேட் அண்ட் டைம் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் கிராஃப் பார்ப்போம். திருச்சி மாவட்டத்தில் 11ஆம் தேதி, நாமக்கல் மாவட்டத்தில் 12ஆம் தேதி. இதில் குறிப்பிட்டிருக்க ஊராட்சிக்கு மட்டும்தான் போகிறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு டைம் இருந்தால் வேறு ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அவங்க நம்பர் வந்து இந்த PDF-ல இருக்குது. PDF-ல இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே அட்டாச் பண்ணியிருந்தேன். சேலம் மாவட்டம், தர்மபுரி மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், சென்னை கடைசி நாள் 19ஆம் தேதி மதியம் 3 மணியோட அவங்க பிளானை முடிக்கிறாங்க. இதில் இன்னும் அவங்கள தொடர்ந்து ஃபாலோ பண்ண நீங்கள் விரும்புனீங்கனால் தன்னாட்சின்னு ஒரு பக்கத்தில் கிராம சம்மந்தப்பட்ட பதிவுகள் தொடர்ந்து பதிவிட்டு வராங்க. அவங்க கிராஃப் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ட்ராவல்லேருந்தே ஒரு பகுதியிலேருந்தே தொடங்கி மேலே வரைக்கும் போயிட்டு தர்மபுரி போயிட்டு திரும்ப வந்து கடைசியாக முடிக்கிறது, இப்படி ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. இதிலுடைய அவங்களோட ஃபோன் நம்பர் 9445700758. ஏதோ சந்தேகங்கள்னால் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக கால் பண்ணுவாங்க. இந்த காணொலி நம்முடைய கிராம வளர்ச்சிக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி.